என்ன டிஎஸ்பி வண்டியை குறுக்க விடுறீங்க? உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன், கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? டியூட்டியில் இருக்கிற ரெண்டு கான்ஸ்டபிளையும் ஒரு எஸ்ஐயும் உங்க பையன் அடிச்சிருக்கான், அது சம்பந்தமா பேசணும்னு வந்தேன். இல்லையே, என் புள்ள அப்படிலாம் செய்ய மாட்டேனே. தம்பி நீ அடிச்சங்கிறாங்க, அது உண்மையா? இல்லப்பா, ப்ராஜெக்ட் விஷயமா வண்டியில போயிட்டு இருந்தேன், கூட வந்த பொண்ணை பார்த்து தள்ளிட்டு வந்தேன் கேட்டாங்க, அதான்ப்பா அடிச்சிட்டேன். அதுக்காக போலீஸ் மேலே கை வச்சிருவியா? தப்பா பேசினாங்க, அடிச்சேன். அடிச்சிருவா நீ? அடிச்சிருவா நீ? ஆளுங்க தப்பா பேசிருக்காங்க, அதான் அடிச்சிருக்காங்க. ஏதோ ஊராட்சி மன்ற தலைவராச்சுன்னு பார்த்தா அப்பன்னு பிள்ளைய மிரட்டுறீங்களா? எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும் சார். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பாக்குறேன். ரெடியா வண்டிய? என்ன சம்பத்து? ஏதோ ஊர் தலைவராச்சு. என்ன டிஎஸ்பி சார், வணக்கம். நான் இளமார். உங்க ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. கோர்ட்டுக்கு போனா 400 ரூபாயா? ஏதாவது பார்த்து கவனிச்சு கொடுத்துட்டு போயா? போ, 10 ரூபா தாங்க இருக்கு. ஏதாவது 10 ரூபா தான் இருக்கா? சரி, வண்டி எடு, வண்டி எடு, ஸ்டேஷனுக்கு வண்டி எடு. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பலாமா சார்? டைம் ஆயிடுச்சுன்னா போயிடுவேனே. என்னடா முறைக்கிற? போலீஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் உனக்கு? பாத்தீங்களா சார், இது தெரியாம அந்த பையன் வீட்டுக்கு போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தத பார்க்க வேண்டியவங்க பார்த்தா பணம் கொடுத்து வாங்கிய வேலை பாதியில் போயிடும். யோ நிறுத்தியா, முதல்ல இவனை உள்ள தூக்கி போட்டு கையகால விட. என்ன கேஸ்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் இவன் மேலே போட்டு என் கவுண்டரில் நான் காலி பண்ணுறேன். முடியாது சார், ஏகப்பட்ட எவிடன்ஸ் அவன் கையில் இருக்கு சார். யோ, செய்கிறத தெரியாமல் செய்யணும். நட ரோட்டில் வச்சு செஞ்சால் இப்படி தான். இவன் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே இப்படி தான் மிரட்டுவாங்க சார். உங்களை பற்றி கூட எவிடன்ஸ் நிறைய இருக்கு சார். தெரியுங்க. சீஸ். இதையாவது குடிடா. ஏய், இன்னும் அந்த பழக்கம் உனக்கு மாறவே இல்லையா? என்னடா ஆவின் பூத்து பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இருக்க. மப்பு என்னோட நக்கலா சொன்னா நம்ப மாட்டல. இப்ப பார் பாத்தியா, ஏண்டா அடிக்கிற? ஏய், சரக்கு அடிச்சா பே அடிச்சாலே வலிக்காதரா? இந்த நாய் அடிச்சா வலிக்கு போதுன்ற. லிப்ஸ்டிக் போட்டானே, இதுக்குதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ன்றது. நீ அவன அடிச்ச? ஏன், என்ன கூட தான் அடிச்ச. உனக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா இவன் அடுறா பாக்க அடுறா. மாப்பிள ஏறா, டேக் இட் மாப்பிள. அஞ்சாவது படிக்கும் போது 7வது படிக்கிற பொண்ண சைட் அடிக்கணும், 8வது படிக்கும் போது ஸ்கூல கட் அடிக்கணும், 10வது படிக்கும் போது திருட்டு தம்பு அடிக்கணும், 12வது படிக்கும் போது சரக்கு அடிக்கணும். அவன் தான்டா ஆம்பளை. சரி, நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன். 3 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவிய, அவளுக்கு ஒரு கிஸ்ஸாத அடிச்சிருக்கியா? சொல்லுடா, ஒரு கிஸ்ஸாத அடிச்சிருக்கியா? நீ தானடா படிக்கணும் உனக்கு. என்னடா ஒரு பாட்டில் பீரை ஒரே தமிழ் அடிக்கிறான்? ஒருவேளை நம்ம இல்லாதப்ப தனியா போய் அடிக்கிறான் போல் இருக்குது. இருக்கு இருக்கும்.
இதெல்லாம் பண்ணாதான் ஆம்பளையாடா? இல்லடா மாப்ள, என்ன நிறைய இருக்கு, அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன். ஏன்டா செய்ய மாட்டான்? ஒரே தம்பில பீர் அடிக்கிறான், சீரட்டை பிடிச்சி முக்கால புகை விடுறான். ஏன் லவ்வரை போய் ஒரு கிஸ் பண்ண மாட்டானா? ஏய் என்னடா பேசுற, என்ன பேசுற? அதுக்கெல்லாம் எவ்வளோ சக்தி வேணும், எவ்வளோ டேலண்ட் வேணும், எவ்வளோ தைரியம் வேணும், எவ்வளோ வீரம் வேணும், என்னடா? அட்லீஸ்ட் ஹார்லிக்ஸ் ஆகுது குடிக்கணும்டா. இவன் ஆரோக்கியம் 4.5 குழந்தைடா, அவன் நல்ல முடியாது. ரெடி நல்ல முடியாது. மூணு வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றியா, அவளுக்கு ஒரு கிஸ்ஸாத அடிச்சிருக்கியா? சொல்லுடா, ஒரு கிஸ்ஸாத அடிச்சிருக்கியா? கிஸ்ஸாத அடிச்சிருக்கியா? என்ன கருமத்துடா குடிச்சே?